ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் குழம்பு. மீன் மேக்கர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கத்திரிக்காய் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பை மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஒரு கப்பு, வெங்காயம் வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ஒன்று இருக்குல்ல, அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆயில் ஃப்ரை ஆகட்டும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் வதங்கி வச்சு பாருங்க. கத்திரிக்காய் போடணும்னு அவசியம் இல்லை, எங்கிட்ட இருக்கு, அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு 2 வச்சு கூட பார்த்து செஞ்சுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போது மீன் மேக்கரும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். அந்த காரம் விட்டு கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டரை ஊற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்காக தண்ணி வேணும், தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறாலும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு நல்லா குழஞ்சிருக்கு, நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கலர் விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டியாக வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.